ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்கனாலோ முக்கியமான விஷயம் வீட்டில் கவனிக்க வேண்டியது தப்பு அதிகமாக நடக்கக்கூடிய இடம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய கிச்சன் தான். வீட்டுடைய கிச்சனில் என்ன மாதிரியான தவறுகள் நடக்கும், அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய கிச்சன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணு வேலையும் அங்கே வந்து மூணு வேலையும் நம்ம சொல்கிறோம், ஆனால் பகல் ஃபுல்லாகவே அங்கே நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக லேடிஸுக்கு தான் அந்த வேலைகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை நம்ம இப்போ கட்டுறோம், கட்டி முடிச்சிடுறோம், கட்டி முடிச்சுட்டு யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நமக்கு தோணும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீடை கட்டும்பொழுதே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மறக்காமல் பார்க்கலாம். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்துங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை. இந்த கிச்சன் மேடையுடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். எல்லா வீட்டுக்கும் ஒரே ஹைட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சமைக்கிறவங்களை பொறுத்து நம்ம ஹைட்டை வந்து மாற்றி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் மினிமம் இந்த ஹைட் இருக்கணும் அப்படின்றது எந்த ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய சைஸை பொறுத்து. இப்போ சிலிண்டர் வந்து ஆவரேஜாக 26 inches ஹைட்டு இருக்குது. அந்த 26 inches ஹைட்டுக்கு மேலே தான் நீங்கள் கிச்சன் மேடையை கட்டணும். ஏன்னா அப்போ தான் சிலிண்டரை உள்ளே வைக்க முடியும். நீங்கள் அந்த கிச்சன் மேடைக்கு கீழே உள்ளே அப்போ தான் வைக்க முடியும். அதனால் 26 inches அப்படின்றது மினிமம் இருக்கணும் கண்டிப்பாக. அல்லது 28 inches 2 inches கூட சேர்த்து வச்சு 28 inches நீங்கள் அந்த அளவை வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது இந்த கிச்சன் மேடையுடைய அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 inches நடுவில் முக்கால் மேடையிலே வந்துடுது. இப்போ மொத்தமாக இந்த கிச்சன் மேடையுடைய சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 inches இருக்குது. இது ஏன் 34 inches இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நின்று சமைக்கும் பொழுது இங்கே நம்ம வந்து அடுப்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த அடுப்பு வந்து அடுப்பு மேலே ஏதோ பாத்திரம் வைக்கும் பொழுது நம்ம அழகாக நின்று சமைக்கிற மாதிரி கையை ரொம்ப தூக்குற மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சைஸுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த கிச்சன் மேடை வச்சுருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஹைட்டை நின்று பார்த்து இந்த ஹைட்டில் நின்று நான் சமைச்சா கரெக்டாக இருக்கும் எனக்கு, அதனால் இந்த உயரத்தில் அடுப்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த சைஸ் இருந்தால் போதும்னு நீங்கள் பார்த்து சொல்லணும் கண்டிப்பாக வீடு கட்டுற எல்லோரும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நாளைக்கு அடுப்பு வச்சு சமைக்கும் பொழுது எந்த தொல்லையும் இருக்காது. ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க போகிற தொல்லை கிடையாது. வாழ்க்கை பூரா இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சைஸை பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனு மேடை இருக்கு இல்லையா, கிச்சன் மேடைக்கு மேலே நம்ம வந்து ஏதோ ஒரு கிரானைட் போடுவோம். பெரும்பாலும் கிரானைட் தான் போடுறாங்க. ஏன் மார்பிள்ஸ் போடுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் அப்படின்றது தண்ணியை அதிகமாக உறிஞ்சக்கூடியது, அதனால் அதை வந்து போட மாட்டாங்க யாரும். கிரானைட் தான் அதிகமாக போடுவாங்க. டைல்ஸு போடுறாங்களான்னு தெரியல. பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்குறேன் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வீடுகளில் அதிகமான வீடுகளில் வந்து கிரானைட் தான் போடுறாங்க. டைல்ஸை போடுறதை விட கிரானைட் போடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா டைல்ஸில் வந்து நடுவில் நடுவில் கேப் இருக்கும். மேக்ஸிமம் 2 feet டைல்ஸு இல்லை 1 feet டைல்ஸ் அந்த மாதிரி தான் போடுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நடுவு நடுவில் கேப் இருக்கும், அங்கே தண்ணி வந்து அது வழியாக அந்த கிச்சன் மேடைக்கு இறங்கும். அதனால் கிரானைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நடுவில் ஏதோ ஒரு இடத்துல கேப் வர வாய்ப்பு இருக்குது, மற்றபடி அதிகமான கேப்புகள் வராது. அதனால் கிரானைட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கிரானைட் போடும்போது கூட அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிரானைட் போடுறீங்க அப்படின்னா கிரானைட் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த கார்னர் இருக்குது இல்லையா, இந்த கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்டை மாதிரி வச்சுட்டிங்கன்னா இப்போ தண்ணியை நாளைக்கு இங்கே ஊற்றும் பொழுது வழிஞ்சு கீழே விழாது, வழிஞ்சு கீழே விழாது. இப்போது வாட்டம் காட்டி ஜிங்க் எங்கே இருக்குதோ ஜிங்க்கு இந்த ஜிங்க்கு வாட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். தண்ணி நீங்கள் அந்த மூலையில் ஊற்றினாலும் இல்லை இந்த மூலையில் நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் கரெக்டாக அந்த ஜிங்கில் வந்து அந்த தண்ணி விழணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்காக இந்த எல்லாருமே கட்டும் பொழுது இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டிங்கன்னா தண்ணி வந்து கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டை வந்து 2 inches சைஸில் வச்சுருக்குறாங்க, 1.5 inches சைஸில் வச்சுருக்குறாங்க. அதாவது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இடங்களில் நாளைக்கு கேப் வராது, இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு டேமேஜ் வராது, இந்த இதில் வந்து உடையாது, விரிசல் விடாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வைக்கணும். சின்னதாக வச்சா என்ன ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம இதுலேயே வந்து சின்னதாக வச்ச இடமும் இருக்குது. அந்த சின்னதாக வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை வந்து
நாளடைவில் கொஞ்ச நாள்லேயே வந்து அது விரிசல் விட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வழியாக தண்ணி கீழே ஊற்றுது. அது மட்டும் இல்லாமல் அந்த படிகிறது வந்து இது கரெக்டாக படிய மாட்டேங்குது, அது மாதிரி பிரச்சனைகளும் வருது. அடுத்த முக்கியமான விஷயம் எதில் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் அந்த சுவிட்ச் பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா, அதில் சில நேரங்களில் நம்ம கட்டிடுவோம். கட்டிட்ட அப்புறம் நமக்கு தேவைப்படுறப்போ இந்த சுவிட்ச் பாயிண்ட் இல்லையே, அந்த சுவிட்ச் பாயிண்ட் இல்லையே அப்படின்றது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்தெந்த சுவிட்ச் பாயிண்ட் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி இப்போ லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற சுவிட்ச் பாயிண்ட் வந்து 16A அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் சுவிட்ச்சு, இது வந்து 16A சொல்லுவாங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ், கிரைண்டர் இந்த மாதிரி நம்ம ஹெவியான பொருட்களை யூஸ் பண்ணும்பொழுது, இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. அடுத்தது இந்த கார்னர்லேயும் அந்த மாதிரி நார்மல் சுவிட்ச் ஒன்றும், அதே மாதிரி 16A சுவிட்ச் ஒன்றும் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஹெவியான நம்ம மிஷினெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு சுவிட்ச் போர்டாக தான் நம்ம வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சுவிட்ச் போர்டு முக்கியம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆக்வா கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான போர்ட்டு நம்ம கண்டிப்பாக வச்சிடணும். நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கட்டும்போது வச்சுட்டா நாளைக்கு நம்ம தேவைப்படும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மேலே ஒரு சுவிட்ச் போர்டு வச்சுருக்கு. அதே மாதிரி கிச்சன் சிம்னி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே ஒரு சுவிட்ச் போர்டு கண்டிப்பாக வச்சிடணும். இங்கே தான் நம்ம அடுப்பு வைக்க போகிறோம், அதனால் இந்த சுவிட்ச் போர்டு இங்கே வச்சுருக்கு, அந்த சுவிட்ச் பாயிண்ட் வச்சுருக்கு, 3 ப்ளக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவும் அந்த மாதிரி கிச்சன் சிம்னிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 16A சுவிட்ச் தான். நீங்கள் எலக்ட்ரிஷியனை கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க 16A 32A இந்த மாதிரி எவ்வளோ பவர் உள்ள சுவிட்ச் வைக்கணும், ப்ளக் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக இங்கே ஒன்று வச்சுருக்கு. இப்போ நம்ம சிம்னி வைக்கல, ஆனால் வைக்கும்போது தேவைப்படுமேனு முன்னாடி நம்ம வச்சிடணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசித்து கரெக்டாக அந்த சுவிட்ச் போர்டை வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுடைய வாலில் யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸ். கண்டிப்பாக கிச்சனுடைய வாலில் நீங்கள் டைல்ஸ் போட்டே தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அடுப்பு வைக்கக்கூடிய இடத்துக்கு நேராக நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அந்த எண்ணெய் இது வந்து செவுத்தில் பட்டுரும், பட்டுருச்சுன்னா அதை தொடைக்கவே முடியாது. அப்போ டைல்ஸ் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தொடச்சிட முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிச்சனில் ஒரு அடுப்புக்கு மேலே 2 அடி இல்லை 3 அடியாவது நீங்கள் டைல்ஸ் போட்டே ஆகணும். மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் போடுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 அடி வரைக்குமே எல்லா எதுலேயும் போட்டுறாங்க. பாத்ரூமில் எப்படி 7 அடி போடுறாங்களோ அதே மாதிரி கிச்சன்லேயும் 7 அடி போட்டுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கில் நீங்கள் பைப் வைக்கும்பொழுது குறைஞ்சது 2 பைப் கண்டிப்பாக வச்சே ஆகணும். எல்லாரும் வீட்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பைப்பை வச்சு தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைப் வந்து கார்பரேஷன் வாட்டரோ இல்லை டேங்க் வாட்டரோ ஏதோ ஒன்று வருது, ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கேயே பிடிச்சிக்கலாம் அப்படின்னா கார்பரேஷன் வாட்டரும் வரணும், இல்லை பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு டேங்க் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைப்பும் அங்கே இருக்கணும். ரெண்டுமே இருக்கும்பொழுது தான் நம்ம ரெண்டு வாட்டரையும் எப்போ வேணுமோ நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன்லேயே. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம டேங்க் வாட்டர் மட்டும் வச்சிட்டிங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் பிடிக்கிறதுக்காக நீங்கள் வெளியே போயிட்டு பிடிச்சிட்டு வந்து வைக்க வேண்டியது இருக்கும் குடத்தில். இல்லைனா நீங்கள் வீட்டோட வெளியே பைப் வச்சுருப்பீங்க கார்பரேஷன் வாட்டர் பிடிக்கிறதுக்கு, அங்கே போயிட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் வரலாம். அதனால் நீங்கள் ரெண்டு பைப்புமே அங்கே பிளம்பர்கிட்ட சொல்லி கிச்சன் சிங்கில் 2 பைப்பும் வர்ற மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் கிச்சனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை செய்கிறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன். அதாவது நீங்கள் கிச்சன் சிம்னி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, கிச்சன் சிம்னி யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கணும். அந்த புகை வந்து வெளியே இழுத்து அது வெளியே தள்ளும் இல்லையா, அதுக்காக ஒரு பார்ட்டு நீங்கள் வச்சே ஆகணும். அடுத்தது ஜன்னல் கண்டிப்பாக வச்சே ஆகணும். குறைஞ்சது அந்த கிச்சனுடைய அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அடுப்புக்கு கொஞ்சம் தள்ளி எப்படியாவது காற்று வெளியே போகிறதுக்கு ஒரு இது ஜன்னல் வச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னல் வந்து எதுக்காக அக்னி மூலையில் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அடுப்பே அக்னி மூலையில் வைக்கிறாங்கன்னா காற்று உள்ளே வந்து இந்த சைடு தான் வெளியே போக போகுது அப்படின்றதுக்காக தான் அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சனை வைக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அடுப்பு இங்கே வைக்கிறீங்க, அப்போ அந்த காற்று வெளியே போகணும் அப்படின்னா இந்த ஜன்னல் வழியாக தான் வெளியே போயாகணும். அப்போது நீங்கள் ஒரு குறைஞ்சது ஓரளவுக்காவது சுமாரான ஜன்னல் கண்டிப்பாக வச்சே ஆகணும். இங்கே வந்து உங்களுக்கு மற்ற சைடு எதுலேயுமே வந்து ஜன்னல் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த சைடு வந்து ரொம்ப பெரிய ஜன்னலே வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு வைக்கிறதுக்கான ஒரு வழியும் கொடுத்துருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மேடையை வைக்கும்பொழுது நீங்கள் கீழே வந்து டோர்லாம் போட போகிறேன், மாடலர் கிச்சன் மாதிரி வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான பிளானை நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும் கண்டிப்பாக. ஏன்னா முன்னாடியே நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா நாளைக்கு டோர் போடும்போது உங்களுக்கு அதில் சிக்கல்லாம் வரும். என்ன மாதிரியான சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிராவ் போடுறோம் அப்படின்னா, டிராவ் போடுறதுக்கு உங்களுக்கு அங்கே இந்த நீட்டுக்குமே உங்களுக்கு இந்த நீட்டுக்குமே கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி டிராவு வந்து போட முடியும். சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிச்சன் மேடை இங்கே இருக்குது,
இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடைக்கு உள்ளேயே நம்ம கடப்பா கல் வச்சிருக்கு. இப்போ கடப்பா கல் வைக்கும் பொழுது இது ரெண்டு பார்ட்டிஷனாக மாறிடுச்சு, கீழே ஒன்று மேலே ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி மூணு ட்ரா போடணும்னா உங்களால் போட முடியாது. இந்த மாதிரி கடப்பா கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே வந்து ட்ரா வைக்க போகிறீங்களா இல்லையா, அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல கடப்பா கல்லே போதுமா வெறும் நம்ம டோர் மட்டும்தான் போட போகிறோமா அப்படின்றத நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் மாடுல கிச்சன் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுடைய ஜிங்க் இருக்கு இல்லையா, ஜிங்குக்கும் அடுப்பு நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா இந்த அடுப்புடைய முடிவு இருக்கு இல்லையா, இதுக்கும் இதுக்குமான கேப் வந்து ஒரு ரெண்டு அடியாவது இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஏதாவது பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா இங்கே அடுப்பில் வந்து நம்ம நெருப்பில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், அப்போ அந்த தண்ணி வந்து அங்கே பற்றக்கூடாது, எதுவும் எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு ரெண்டு அடியாவது கேப்பு விட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வைக்கிறதுக்கான இடத்த விடணும். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வைக்கிற இடத்துக்கு மேலே நீங்கள் எந்த மாதிரியான அந்த பரண ஸ்லாப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாஃப்ட்டு அது எதுவுமே வைக்கக்கூடாது. அது இப்படி வச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் டோர் ஒரு வேளை போட்டிங்கன்னா கூட இப்போ இந்த கிச்சனுடைய புகையெல்லாம் போயிட்டு பட்டு ரொம்ப அடுத்து டேமேஜ் ஆகிடும், அசிங்கமாகிடும். அதனால் அந்த இடங்களில் நீங்கள் எதுவுமே வைக்கக்கூடாது. கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வேணால், பக்கத்தில் வேறு சைடில் அதர் சைடில் வேணால் நீங்கள் அந்த மாதிரி பரண ஸ்லாப் வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எந்த மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுவும் வந்து நாளைக்கு அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை கிச்சனில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கிச்சனில் ஒரு ஃபேன் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம ஃபேனை யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் தேவைப்படுற நேரங்களில் கிச்சனில் வந்து ஒரு அதிகப்படியான ஹீட் இருக்கும் இல்லையா, அப்போது அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபேனை போட்டுக்கிறதுக்கு ஒரு ஃபேன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கக்கூடிய அதாவது ஃப்ளோரிங்கோடைய டைல்ஸ், கிச்சனில் வந்து நீங்கள் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் அந்த வழுக்காத டைல்ஸாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் வந்து தண்ணி வந்து அதிகமாக போகக்கூடிய இடம், தண்ணி வந்து தவறியோ இல்லை நம்ம ஏதாவது காய்கறி கழுவும்போது இது பண்ணும்பொழுது அப்புறம் கிச்சன் மேடை கழுவும்போது இந்த மாதிரி தண்ணி வந்து தரையில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் கால் வச்சா கூட வழுக்கி விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கிச்சனில் போடுற டைல்ஸ் வந்து அந்த மேட் ஃபினிஷில் வரக்கூடிய டைல்ஸ் ஓரளவுக்கு வழுக்காது, அந்த மாதிரியான டைல்ஸாக போடுறது நல்ல விஷயம். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் வந்து கிச்சனை பற்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நன்றி.